தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக இளைஞரணி தலைமை அலுவலகமான அன்பகத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நீட் விலக்கு நம் இலக்கு என்ற கையெழுத்து இயக்கம், இல்லம்தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை, கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா பணிகள், ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, லோக்சபா தேர்தல் பணிகள் குறித்து உதயநிதி தனித்தனியாக ஆய்வு செய்தார். வரும் சட்டசபை தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்தல், மாவட்ட செயலர்கள் தேர்விலும் முக்கியத்துவம் அளிப்பது குறித்தும் ஆலோசனை நடந்துள்ளது. இதுகுறித்து இளைஞரணி நிர்வாகிகள் கூறியதாவது, தேர்தல் பணிகளில் இளைஞரணியினர் நடத்திய கூட்டங்கள் குறித்த அறிக்கையை தேர்தல் வியூக நிறுவனத்திடமிருந்து உதயநிதி வாங்கி வைத்துள்ளார். அந்த அறிக்கையையும் இளைஞரணி நிர்வாகிகள் கொண்டு வந்த மினிட் புத்தகத்தையும் உதயநிதி பார்வையிட்டார். அதில் சரிவர இடம்பெறாமல் இருந்த தகவல் குறித்து மற்றொரு கூட்டத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டார். தேர்தல் முடிவுக்கு பின் ஓட்டு குறைந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் அதற்கான காரணங்களையும் அறிக்கையாக தரும்படி கேட்டுள்ளார். கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா, லோக்சபா தேர்தல் வெற்றி விழா பரிசாக அமைச்சரவையில் உதயநிதிக்கு முக்கிய துறைகளுடன் கூடிய துணை முதல்வர் பதவி வழங்க கட்சி தலைமையிடம் வலியுறுத்துவதற்குரிய முன்தயாரிப்பு பணிகளும் இளைஞரணி ஆய்வுக் கூட்டம் மூலம் துவக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினாா்.